பழைய கதை என்று சொன்னா மாடு உரிக்காதையா? மாட்டு தலை பண்டு தலையா மாறி இன்னைக்கு ரெண்டாவது பங்குனி திங்கள். அதோட கோயில் என்னன்னா அந்த பாடஸ்தான வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்டா ஜாழ்ப்பாணத்தில் மட்டிவில்ல மட்டிவில் பண்டி தலைச்சி அம்மன் கோயிலில் நிற்கிறோம். இங்கே வந்தேன்னு சொன்னால் பங்குனி திங்கள், பங்குனி திங்கள் சொன்னால் இங்கே வந்து நல்ல விசேடம். இங்கே வந்து இந்த முறை வந்து பங்குனி திங்கள் இரண்டாவது பங்குனி திங்கள் நல்ல விசேஷமாக நடந்துகிட்டுருக்கு. இங்கே வந்து நிறைய இடங்களில் பொங்கல் பானை வச்சு சக்கரை பொங்கல் புளசோறு எல்லாம் பொங்கி கொண்டிருக்கணும். அவரவர் வேண்டுதலை வேண்டி இங்கே வந்து முன்னூறு படைச்சி பக்தர்களுக்கு பரிமாறி கொண்டிருக்கணும். நாங்கள் இந்த வீடியோவில் திரு பண்டி தலைச்சி அம்மன் கோயிலில் பங்குனி திங்கள் வழியாக தான் பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் மட்டிவில் பண்டி தலைச்சி அம்மன் கோயில். இதில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை தாட்டில் வந்து கொண்டிருக்கோம். பாருங்க இந்த கோயிலில் எவ்வளவு தூண்கள்னு சொல்லி. இந்த ஆலய சூழலில் பொங்கி அதை கொண்டு வந்து இங்கே தான் படைச்சி பக்தர்களுக்கு பகிர்ந்தளிப்பினம். பண்டித்தளிச்சி அம்மன் பழைய கதை என்று சொன்னால் மாடு மாட்டின் தலையை வச்சுருந்தேன்னு சொல்லியும் அந்த காவல்துறை வந்து பிடிச்சதுன்னு கேட்க அது பண்டிட்டு தலையாக மாறினதான் அந்த கதை கேள்விப்பட்டோம். தெரியும் சரியா? ஓகே. அந்த அவரை காப்பாற்றுறது சரி சரி. ஓகே. இந்த ஆலயத்தில் பங்குனி திங்கள் மிக விசேஷம். தூர இடங்களில் உள்ளவங்க எல்லாம் இந்த ஆலயத்தில் நேற்று கடன் வச்சு பங்குனி திங்கள் அன்றைக்கு வந்து பொங்கு வினம். மோதம் பொறிக்க போகிறீங்களா? பார்த்தீங்கன்னா இதில் அம்மா வந்து மோதம் பொறிக்க போகிறான். ஆமாம், ஏனம்மா இந்த கோயிலுக்கு பண்டித திருச்சம்மன் பேர் வந்தது? அது மாடு உரிக்காதையா? கலந்து மாட்டேன். இப்போ மாடுகளை விட கேட்கல வடக்கு வந்துட்டான் ஓட்ஸுக்கு. அப்போ ஓட்ஸுக்கு விட்டா அவன் நீ இந்த நீ புதுமோல அம்மலாச்சியாக இருந்தால் மா என்ன பண்டி மாட்டுத்தலை பண்டித்தலி ஆகணும். அதே தான் பண்டித்தலை சொல்லுவோம். சரி சரி. அப்படின்னா பண்டிதை வந்தால் குற்றம் இல்லை அப்படின்னா? ஓகேம்மா, நன்றிம்மா. பாருங்க அம்மா வந்து அழகாக மூதம் பொறித்து கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்க எத்தனை இடத்த பொங்கல் பாருங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே நிறைய இதில் வந்து செஞ்சு கொண்டிருப்பீங்க பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வடகுறிச்சு கொண்டிருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருமே தங்களுடைய வேண்டுதல் இதுக்காண்டி வந்து பிரசாதங்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். பாருங்கள் மாவல் மோதகம் பாருங்கோ எந்த பெரிய தீர்த்தக்கணின்னு சொல்லி.
பாருங்க எவ்வளவு ஆக்கள் பொங்கி கொண்டு சொல்லி இப்படி ஆலய ஆலய சூழல் அப்படி சுத்தி வர நிறைய இடங்கள்ல அப்படி பொங்கி கொண்டிருக்கணும். வேண்டுங்களா குழந்தை வாங்கிக்கிறீங்களா? எத்தனை கிலோ போட்டிருக்கீங்க? இது வந்து 20 கிலோ. எந்த இடம் நீங்க? நாங்கள் அளவட்டி. அளவட்டில நீங்க சொன்னீங்க. எவ்வளோ வளம் பாருது? நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நேற்று செய்யறோம். நாங்கள் நாலு திங்களும் பெறுவீங்களா? நாலு நகையாது. வரலாறு வந்து இந்த காலத்துல மாடு அடிச்சு கொண்டு வந்தோம். மாட்டை வச்சு அடிச்சு கொண்டு வந்தோம். இத கொலுசு கலைச்சு கொண்டு வந்தோம். கொலைச்சு கொண்டு வந்தா இவனுக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. அப்போ அந்த நேரத்தில் எங்கள் நாங்கள் புறக்கமாக நடந்த சம்பவம். அந்த நேரத்தில் அவனும் அம்மலாச்சியை கையேந்திரான். அம்மலாச்சி தாயே என்னை காப்பாற்றினான். உடனே மாட்டத்தில் பண்டு தெளியாம வழக்கு தள்ளுப்பட்டு அவன் விடுதலை. அந்த ஒரு புதுமை அந்த காலத்துக்கு. அதாவது இப்போ கிட்டத்தட்ட 300-400 வயதுக்கு முன்னே எங்களுடைய அப்பான்ற பிற காலத்தில் நடந்தது. மற்றது நச்ச காரியம் எல்லாம் எது வந்தால் எல்லாம் நிறைவேறும். பொங்கல் எவ்வளோ சுத்தவர மரம் எல்லாம் சுத்தவர மரம் எல்லாம் அம்மாண்ட வாணி தான். அந்த தொங்கல் மட்டும் இந்த தொங்கல் மட்டும் அம்மாண்ட வாணி சரி. அப்படி அவனையும் காப்பாற்றி அவனுக்கு அந்த வழக்கு இல்லாமல் வழக்கு தள்ளுப்பட்டது. மாட்டத்தலை பண்டு தலையா மாறி அதான் பண்டு தெளிச்சு அதுதான் பண்டு தலையாமலாச்சி என்று வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 400-500 பேருக்கு மேலே இன்றைக்கு அடுத்த திங்கள் இன்னும் கூட வரும். 3ஆம் திங்கள் காவடிகள் கூட நடக்கிறது. எனக்கு தவராஜா நான் சொன்னாலும் நான் கழி மறி பண்ணது இங்கே மட்டையில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். சுண்ணாத்தில் நான் இருக்கிறேன். சுண்ணாத்தில் இருந்து இன்றைக்கு என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இந்த அண்ணாவது செய்கிறார். அதுக்காக நான் வந்தவருக்கு இது எல்லாம் தெரியாது செய்ய கழிவை காட்டிக்கொண்டேன். இப்போ நாங்கள் கோயிலோட எல்லாம் திரிகிறோம். எங்களுக்கு அம்மாலாம் எங்களை வேறு துன்பங்களை மாற்றி எங்களை பிரச்சனைகள் எங்களை கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் டிலக்ஸ். எத்தனை திங்கள் வாரீங்க? பார்த்தீங்கன்னா 2 திங்கள் வாரம். எப்படி இருக்கு? போன வந்த திங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த அடுத்தடுத்த திங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஓகே ஓகே. அப்போ என்ன கோயிலுக்கு வேற வந்தது? கடந்து மாடு வருவனாக்க செய்வாங்களா? என்ன பிள்ளையா செய்வீங்களா இல்லையா? வருவனாக்க செய்வாங்க. பிள்ளையா இல்லாத ஒரு பிள்ளையா வாழ்க்கையில் பிள்ளையா அப்படித்தானே. பொங்க வந்தீங்களா? பொங்கிட்டீங்களா? யார வந்தது? கடந்து மகளோட வந்தது. ஓகே. எந்த ஊர்? நல்லூர். அப்ப எத்தனை கிலோ அண்டை பொங்கினீங்க? இன்னைக்கு 1.5 கிலோ அரிசியும் மற்றது 3 கிலோ சோறும் காய்ச்சி சோறு காய்ச்சி குள்ள சாதம் வந்து. அப்போ ஒவ்வொரு வருஷம் வருஷம் தோட்டம் தானே படத்து போட்டு என்ன செய்வீங்களா? இங்கே செஞ்சு வச்சா நீ தானே சரி வச்சா.
பாண்டி தெளிச்சம்மன் கோயிலில் போய் இப்போ சாப்பிட வந்திருக்கிறோம். அதனால பக்கத்தில் பான்ஸ் இருக்கார், அதனால் டிலாக்ஸ் இருக்கார். அப்படி கோயில் சாப்பாடு சாப்பிடும் மீனே கொடுத்து வச்சிருக்கணும், நல்லா இருக்கு. எல்லா நகரையும் போட்டு ஒரு லெவலில் இருக்காங்க. இந்தியாவில் எல்லாத்தையும் விட பங்குனி திங்கள் நல்ல விசேஷம்னு சொன்னால் இங்கே இவ்வளோ வேலை நேரமா நாக்கள் இப்படி பொங்கல் வாங்குறது, இப்படி புலசாதம், மோதகம், பொறிச்சு கொண்டிருக்கணும், அப்படி எல்லா இதுவும் செஞ்சு கொண்டிருக்கணும். அது கொண்டு வந்து இந்த முன்னுக்கு படைச்சு போட்டு வர பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்க கொண்டிருக்கணும். மட்டிவில் பண்டித்தளிச்சி அம்மன் கோயில் இரண்டாம் நாள் பங்குனி திங்கள் வழிபாடுகளை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பொங்கல் பானையில் நிறைய பொங்கல் பொங்கி, நாளைக்கு கிட்டத்தட்ட 100க்கு மேலே நிறைய பொங்கல்லாம் பொங்கி இங்கே வந்து முன்னுக்கு படைச்சி மக்களோட பயந்து கொண்ட காலக்கூடிய இருந்துச்சு. தொடர்ந்து இதுபோல் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற ஆலயங்களில் திருவிழாக்கள், கோயில் பூசைகள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள மறக்காமல் ஜஃப்ன பாலசனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.